தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். எங்கள் அன்பான விண்ணக தந்தையே, நீர் நிறைவுள்ளவராயிருப்பது போல நாங்களும் நிறைவுள்ளவராயிருக்க வேண்டுமென்று இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு கற்பித்த தந்தீர். இந்நாளில் நாங்கள் அனைவரும் தூய்மையான வாழ்வு வாழ்ந்திட இன்றும் என்றும் எங்கள் மீது உமது அருளை பொழிந்தருள்வீராக. இந்நாளில் யார் யாரெல்லாம் உம்மிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்காகவும், உம்மிடம் வேண்ட விருப்பம் இருந்தும் வேண்டுவதற்கு வழி இல்லாமல் இருப்பவர்களுக்காகவும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எக்காலமும் புகழப்படும் உம்மை நாங்கள் ஆராதித்து வணங்கி, நீர் எங்களுக்கு செய்து வரும்
அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகிறோம். எங்கள் உள்ளம் உமக்கே உரிய ஆலயமாக இந்த நாள் முழுவதும் விளங்கிட அருள் புரியும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த நாளில் எங்கள் பெற்றோர்களுக்காகவும் எங்களை பராமரித்து வழிநடத்தி வரும் அனைத்து நபர்களுக்காகவும் நாங்கள் மன்றாடுகிறோம். அவர்கள் அனைவரிடமும் பணிந்து தாழ்ச்சியுடன் அவர்களிடம் அன்பும் மதிப்பும் உள்ளவர்களாய் வாழ்ந்திட வேண்டுமென்று அன்னை மரியாளின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். செய்யும் வார்த்தையை என்னை காண செய்யும் தெருவார்த்தையை எனில் வாழ செய்யும் எனில் வாரும் தூய ஆவியே. இன்றைய நற்செய்தி லூக்கா அதிகாரம் 4 இறை திருவசனங்கள் 31 37 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகும் ஊருக்கு சென்று ஓய்வு நாளில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். தொழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த பேய், ஐயா நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழ செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று. எல்லோரும் திகைப்படைந்து, எப்படி பேசுகிறான் பாருங்கள், அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகின்றான், அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய பேச்சு கப்பர்நாகும் எங்கும் பரவியது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் போதனைகளை கேட்டவர்கள் அவருடைய வார்த்தைகளில் அதிகாரமான ஆற்றல் இருப்பதை உணர்ந்தனர். ஏனெனில் மறைநூல் அறிஞரும் சட்ட வல்லுநர்களும் தாங்கள் அறிந்த நூல்களை மேற்கோள் காட்டி பேசினர். ஆனால் இயேசு, நான் உங்களுக்கு சொல்கின்றேன் என்ற அழுத்தத்துடன் பேசி மக்களை உறுதியடைய செய்தார். தீய ஆவிகளையும் நோய்களையும் காற்றையும் கடலையும் ஆணையிட்டு அமைதிப்படுத்தினார். யாரும் அவருடைய உயிரை பறிக்க முடியாது என்றும், அதை அவராகவே முன்வந்து கொடுக்கவும் அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு என்று ஆணித்தனமாய் கூறினார். அவருக்கு பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் இல்லை என்ற போதும் அவருக்கு பாவத்தை மன்னிக்கும் அதிகாரம் உண்டு என்று உறுதிப்படுத்தினார். இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு என்று நம்பும் நாம் அவருடைய அதிகாரத்திற்கு நம்மை ஒப்புக்கொடுக்கிறோமா? நம்மேல் அவர் கொண்டுள்ள அதிகாரம் நமக்கு விடுதலை தரும் என்று நம்புகிறோமா? ஆமேன். இறை மக்களே, இந்த நாள் முழுவதையும் ஆண்டவருடைய கரங்களில் நாம் ஒப்புக் கொடுப்போமா? நம்முடைய குடும்பத்தையும் குடும்பத்தினரையும் தெய்வீக கரங்களில் அர்ப்பணித்து நாம் ஆண்டவரை ஸ்துதிப்போமா? இந்த உலகம் முழுவதற்குமாக நாம் ஜெபிப்போமா? ஸ்துதித்து கொண்டிருக்கும் பொழுதே பலவிதமான விடுதலைகள் நம்மிலும் நம் குடும்பத்திலும் தேசத்திலும் உருவாகுவதற்காக ஜெபிப்போமா? திருப்பாடல் 23 ஆண்டவர் நம் ஆயன், அந்த ஆயினிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஒன்று சேர்ந்து நாம் ஸ்துதிப்போம். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. குடும்பத்திலுள்ள ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து அர்ப்பணித்து நாம் ஸ்துதிப்போமா? நம்முடைய கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் தாத்தா பாட்டிகள் அத்தனை பேரும் ஒப்புக் கொடுத்த தேவமேங்கள் மீது இரக்கமாயிரும் என்று ஸ்துதிப்போமா? ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. எல்லா வேதனைகள் நீங்கட்டும், எல்லா நெருக்கடிகள் நீங்கட்டும், எல்லா துன்பத் துயரங்கள் விலகட்டும், பொருளாதார கஷ்டங்கள் விலகட்டும், சண்டை சச்சரவுகள் விலகட்டும்,
കുടുംബത്തിൽ ഐക്യവും സമാധാനവും ഒരുവാകട്ടും. സ്തുതിപ്പോം. ഹാലലുയ 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 ഹാലലുയ. ഓ ദൈവമേ, തിരുപ്പാടൽ 91-ൻപടി മുത് ദൂതരളെ അനുഭവം ആണ്ടവരെ, എങ്ങളെ പാതുകാത്തരളും ആണ്ടവരെ, പോകുമ്പോഴതും വരുമ്പോഴതും മുത് പാതുകാപ്പ് എങ്ങൾക്ക് താരും ആണ്ടവരെ. തൂയ രത്ത കോട്ടയ്ക്കുള്ള എങ്ങളെ പാതുകാത്തരളും, തിരിച്ചിൽവയും പാതുകാപ്പ് എങ്ങൾക്ക് താരും ആണ്ടവരുടെ. ഇറൈവാർത്തിന് അഭിഷേകങ്ങൾക്ക് താരും ആണ്ടവരെ. എല്ലാവിധമായ കഷ്ടങ്ങളും തുൻപ തുയരങ്ങളും നീങ്ങുപതാകെ. ഹാലലുയ ഹാലലുയ ഹാലലുയ. അന്ധകാര ശക്തികൾ വിലകട്ടും, അസുത്താവികൾ വിലകട്ടും, സൈവന കട്ടുകൾ ഉടയുന്നു പോകട്ടും, പില്ലുസൂന്യ ബാധിപ്പുകളിൽ ഞങ്ങളെ കാപ്പാറ്റും ആണ്ടവരെ. എല്ലാവിധമായ അവലങ്ങൾ, നഷ്ടങ്ങൾ, തുൻപ തുയരങ്ങൾ നീങ്ങുപതാകെ. ഹാലലിയ ഹാലലിയ ഹാലലിയ. ആർദലി നാളാകെ, ആശീർവാദത്തിൻ നാളാകെ, മകിഴ്ചി നാളാകിൻ്റെ അമ്മയിട്ടും ആണ്ടവരെ. ഹാലലുയ ഹാലലുയ ഹാലലിയ ഹാലലിയ. ദൈവമേ, ഉലകം മുഴുവതും ആശീർവദിക്കപ്പെടട്ടും, ഒവ്വൊരു കുടുംബവും ആശീർവദിക്കപ്പെടട്ടും, ഒവ്വൊരു മകനും മകളും ആശീർവദിക്കപ്പെടട്ടും. ഇൻ്റെ ഒപ്പുകൊടുത്ത് ജപിക്കുന്ന എല്ലാ ജപവിണ്ണപ്പങ്ങളും എല്ലാ കരുത്തുകളും ആശീർവദിക്കപ്പെടട്ടും ആണ്ടവരെ. ഹാലലുയ ഹാലലുയ ഹാലലിയ ഹാലലിയ. തായ് തിരുച്ചവയോടിണയിന്ത്, തിരുതന്തയോടിണയിന്ത്, ആയർകളോടും ഗുരുക്കളോടും ഇണയിന്ത്, ഒവ്വൊരു മകനെയും മകളെയും ഒവ്വൊരു കുടുംബത്തെയും ആസ്വദിക്കുന്നോ ആണ്ടവരെ. ഹാലലിയ ഹാലലിയ. ഇന്ന നാൾ മുഴുവതും ഒളിയും നാളാകെ, മകിഴ്ചിയും നാളാകെ അമ്മയിട്ടും. ഹാലലുയ 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 ഹാലലുയ. ആണ്ടവർ ഉങ്ങളോട് ഇരുപ്പാറാകെ. എല്ലാം വല്ല ഇറൈവൻ, തന്തൈ, മകൻ, തൂയ ആവിയാർ ഉങ്ങളെയും ഉങ്ങൾ കുടുംബത്തെയും നിറവാക ആശീർവദിപ്പാറാകെ. ആമേൻ.